நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே வந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மேட்ச் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து போய்ட்டு இருந்துச்சு யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒரு வழியாக இந்தியா வந்து ஜெயிச்சுட்டாங்க இந்தியா வந்து ஜெயிச்ச உற்சாகத்தில் இருப்பாங்க அதே சமயம் வந்து ஆஸ்திரேலியா தோத்த கடுப்பில் இருப்பாங்க இப்போ பிசிசிஐ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதிமூணு பேர் அடங்கிய ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்குவாடில் யார் யாரெலாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி முரளி விஜய் கே ராகுல் புஜாரா ரஹானே ஹனுமா விஹாரி ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா இஷாந்த் ஷர்மா முகமது ஷமி பும்ரா புவனேஸ்வர் குமார் மற்றும் உமேஷ் யாதவ் பதிமூணு பேர் அடங்கிய ஸ்குவாடு கண்டிப்பாக பதினோரு பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க பிருத்விஷா திரும்ப வருவார்னு எதிர்பார்த்தாங்க அவர் வந்து திரும்ப வரலை அதே சமயம் வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டாங்க ஏன்னா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே ரோஹித் வந்து சரியாக விளையாடலை அப்படின்னு அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டாங்க அவருக்கு பதில் வந்து அனுமா விஹாரியை வந்து அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அஸ்வின் நல்லா தான் பால் போட்டார் அவருக்கும் ஓய்வு கொடுத்துட்டு ஜடேஜா வந்து அணிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்பீட் பவுலிங்கில் முதல் டெஸ்ட் மேட்சில் வந்து இஷாந்த் சர்மா முகமது ஷமி மற்றும் பும்ரா மூணு பேர் இருந்தாங்க இப்போ வந்து புவனேஸ்வர் குமார் உமேஷ் யாதவ் இவங்களையும் ஸ்குவார்டில் கொண்டு வந்திருக்காங்க அஞ்சு ஸ்பீட் பவுலர்ஸ் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க கண்டிப்பாக மூணு பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஸோ எந்த மூணு பேரை செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி